சூரியனுக்கு ஒரு கிரகணம் ஏற்படக்கூடிய முறையில அந்த இயற்கையில மாற்றங்கள் ஏற்படுது. சூரிய கிரகணம் சூரியனுக்கு பூமிக்கு மத்தியில சந்திரன் வந்து குறுக்கே நின்றுது. அதை நிக்கக்கூடிய நாளை இத்தனை தேதிதான் எவ்வளவு ஒழுக்கமா எவ்வளவு சின்சியரா ஒழுங்கா அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு பக்குவமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு கடவுள் தான் இதெல்லாம் நடக்கும். இவ்வளவு சீரா நடந்துகிட்டு இருக்கு. சீரா நடக்கிறது தான் ஒரு கடவுள் இருக்காரு ஆதாரம். கடவுள் இருக்கிறாருங்கிறது ஆதாரம். அவர் ஒருத்தராக இருப்பாருங்கிறது ஆதாரம். அதையும் குர்ஆன் தெளிவாக சொல்லுது. ஒரு கடவுள் தான் இருக்கணுங்கிறது. அதையும் நான் விவரிச்சுக்கிட்டு போகல. ரெண்டாவது கடவுளுடைய இலக்கணமாக திருமறை குர்ஆன் சொல்கிறது அல்லாஹு சமத். அதே ஒரு வசனத்தை நான் பேசி முடிக்க போறேன். அல்லாஹு அஹதுன்னு சொல்லி சொல்லி முடித்து விட்டது. அடுத்தபடியாக அல்லாஹு சமத். அல்லாஹ் எந்த விதமான தேவையும் அற்றவன். அல்லாஹ்னு சொன்ன கடவுள் சொன்னா தேவை இருக்கக்கூடாது. கடவுளுக்கு மகன் தேவையில்லை, கடவுளுக்கு மனைவி தேவையில்லை, கடவுளுக்கு உணவு தேவையில்லை, கடவுளுக்கு இன்ன பிற ஆசாபாசங்கள் தேவையில்லை, கடவுள் கைலாய மலையிலே போய் உறங்க வேண்டிய அவசியமில்லை, கடவுள் தனியாக பள்ளி அறையிலே பள்ளி கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை, அவருக்காக திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டிய அவசியமும் இல்லை, தூங்குகின்ற கடவுளை திரும்ப போய் எழுப்பிவிட வேண்டிய அவசியமும் இல்லை, கடவுளிடத்திலே சேவிப்பதற்காக காணிக்கைகளையும் கட்டணங்களையும் கொண்டு போய் செலுத்துவதும் தேவையில்லை, கடவுளை நெருங்குவதற்காக இடையிலே ஒரு புரோக்கரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் கூட தேவையில்லை. குரு தேவை மற்றவன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சமதுங்கிறதெல்லாம் இஸ்லாமிய கடவுள் கொள்கைக்கும் ஏனைய கடவுள் கொள்கைக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். கடவுளை நீ நினைக்கிறதா இருந்தா உனக்கு தர்றவனா தான் கடவுள் இருக்கணும். வாங்கி திங்கிறவனா இருக்கக்கூடாது. உனக்கு தர்றவன் கடவுள், வாங்கி திங்கிறவன் யாசகம் கேட்கிறவன். கடவுள் வந்து காணிக்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய கடவுளர்களை புரோகிதர்கள் தங்களுடைய வருமானத்திற்காக படைத்தார்கள். காணிக்கைகளை கடவுளுக்கு செலுத்துங்கள், கொண்டு வந்து கொட்டுங்கள் என்று சொல்வதற்காக வேண்டி கடவுளுக்கு வந்து இந்த மாதிரியான அம்சத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை படைக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் இருப்போம், லேவி கோத்திரம் தான் படைக்குவோம், பிராமண கோத்திரம் தான் படைக்குவோம், அப்படியெல்லாம் சொல்லி அதை தங்களுக்கு உரிமையாகவும் ஆக்கிக் கொண்டார்கள். அது லேவி கோத்திரத்தினுடைய செயல்களை நான் அடுத்த தலைப்புல நான் சொல்லுவேன். விஷயத்துக்கு மாத்திரம் வர்றேன். ஆக கடவுள்னு சொல்லக்கூடியவன் எப்படி இருக்கணும்னு சொன்னா எந்த தேவையும் இல்லாதவனா இருக்கணும். யாரிடத்திலும் எந்த தேவையும் அவனுக்கு தேவையில்லை. யார்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, யார்கிட்ட எதுவும் வாங்கக்கூடாது. இந்த அடிப்படையை ஒழுங்கான முறையில புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இஸ்லாமிய கடவுள் கொள்கையை சொல்லி மக்களை ஏமாற்றவே முடியாது. வேற எந்த கடவுள் கொள்கையை சொல்லியும் உலகத்துல மக்களை ஏமாத்தலாம். என்கிட்ட பாவ அறிக்கை பண்ணு, நான் கருத்தத்தை சொல்லிக்கலையே அட்ஜஸ்ட் பண்ணி போடுவேன், என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, அந்த கொங்குல நின்று என்கிட்ட வந்து தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு போ, மன்னிச்சிடுறேன், சீட்டு தர மண்டைக்கு அடக்கம் பண்ணும் போது போடு, அதெல்லாம் பெந்த கோசையில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, இருக்குது சில பேருக்கு, அதை நான் சொல்லித்தான் ஆகணும். ஆக பலவிதமாக ஏன் இந்த கடவுள் பெயரால் இப்படிலாம் சொல்ல முடியுது? கடவுளை சரியா அறிமுகப்படுத்தல. கடவுள்னா உருதேவையும் இல்லாதவனா இருக்கணும். உனக்கு தர்றவன் என்ன கடவுள்? அல்லாஹ் ஹுவல் கனியு வான்துமுல் ஃபுக்ரா. அல்லாஹ் தான் கனி, உருதேவையும் இல்லாதவன். நீங்கள் எல்லாம் தேவையாகக்கூடியவர்கள், உங்களுக்குள்ளதை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் கடவுளை பற்றி. எவனும் கடவுள் பேர சொல்லி ஏமாற்றக்கூடாது என்பதற்காக இவ்வளவு ஒத்தை வார்த்தையிலே, சமத் என்ற ஒரு வார்த்தையிலேயே கடவுளை பற்றி 35:15 நம்பர் சொன்ன திருக்குறான் 35:15 அல்லாஹ் தான் கனி, ஒரு தேவையும் இல்லாதவன், நீங்கள் எல்லாம் தேவையாகக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் செல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஆக கடவுள் என்று சொல்லக்கூடியவன் பிறரால் ஏமாற்றுவதற்கு கருவியாக பயன்படக்கூடாது என்பதற்காக கடவுளை இவ்வளவு தெளிவாக அறிமுகப்படுத்தி மனிதனை செம்மையான வழிக்கு கொண்டு செல்வதற்கான பாதையை இஸ்லாம் போட்டுத் தந்தது. உலகத்திலே கடவுளை எப்படியெல்லாம் அறிமுகப்படுத்தினார்கள் என்று நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட தேவையில்லை. இந்த கடவுளை தவறாக அறிமுகப்படுத்திய காரணத்தினால்தான் நாத்திகர்கள் தோன்றினார்கள், மதங்களை விமர்சித்தார்கள், மதம் அபின் போன்றது என்றார்கள், மதம் மதத்தை மதம் என்றதுக்கு பெயர் கூட வைத்தார்கள், மார்க்கங்களுக்கு மதம் என்று கூட பெயர் வைத்தார்கள், சுரண்டலுக்காக ஏற்பட்ட ஒரு வழிமுறை என்று சொன்னார்கள். இந்த மாதிரி எல்லாம் கடவுளை இஸ்லாம் அறிமுகப்படுத்தவில்லை. தேவையற்றவன். ஒரு சின்ன சந்தேகம் மாற்று மதத்தவர்களுக்கு வரலாம், முஸ்லிம்களில் கூட சிலருக்கு வரலாம். கடவுள் தேவையற்றவன் என்று சொன்னால் எதற்காக கடவுளுக்காக நீ அறுத்து பலியிடு என்று சொல்கிறார்? எதற்காக கடவுளுக்காக போய் தர்மம் கொடு என்று சொல்கிறார்? எதற்காக கடவுள் பெயரால அதை இதைச்சு என்றெல்லாம் சில உலக பொருட்களை செய்யும்படி சொல்கிறார் என்று சில பேருக்கு சந்தேகம் வரலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு செய்வது என்று சொன்னால் இஸ்லாமிய பார்வையில் ஏழைகளுக்கு செய்வது என்று பொருள். புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளையிலே சில மனிதர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள்.
அவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்பான், நான் சாப்பாட்டிற்கு எனக்கு உணவு போமையாக அல்லாஹ் பசிக்கு நினைச்சுக்கிறான். அல்லாஹ் வளைக்கிறனால மறுமையில் நிறுத்தப்பட்டு இறைவன் விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான்? இது புகாரி உட்பட பல ஹதீஸ் நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், ஏன்பா ரொம்ப பசியோடு நான் உன்னிடத்திலே வந்தேனே, எனக்கு ஏன் நீ சோறு வரல? பசிக்குதுன்னு உங்ககிட்ட நான் வந்து கேட்டேனேப்பா, பெரிய பணக்காரனை கூப்பிட்டு கேட்கறான். அல்லாஹ் கேட்கிறான், பசிக்குதுன்னு உங்ககிட்ட நான் வந்தேனே, ஏன் எனக்கு நீ உணவு தரல? இன்னொருத்தன்ட்ட, அட எனக்கு ஆடை இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தேனே, எனக்கு எதுக்கு நீ ஆடை தரல? எனக்கு குடியிருக்க இடம் இல்லைன்னு சொல்லி உங்ககிட்ட வந்தேனே, ஏன் எனக்கு அதை தரலன்னு சொல்லி பலவிதமா கேட்கிறான். ஒவ்வொருத்தரும் சொல்றான், இல்லாத உனக்கு ஆடையா, உனக்கு சோறா, உனக்கு இல்லடமா, உனக்கு நாங்க தரணுமா, நீ தான் ஒரு தேவை இல்லாதவன் ஆயிட்டியே, நீ எப்ப எங்கிட்ட வந்த, நீ வந்ததை நாங்க ஒரு நாள் பார்க்கலையே. பைபிள் வேணாம், இஸ்லாமிய கொள்ளை மட்டும் இல்ல, என்ன பைபிள்ல உதாரணமா வரும், உண்மையா சொல்லப்படும். நம்ம இஸ்லாமிய இது மட்டும் சொல்லுவோம், என்ன அப்ப இந்த மாதிரி வந்தனப்பா கேட்கும்போது அவன் சொல்லுவானா, நீனாவது வர்றதாவது உனக்காவது பசியாவது உனக்காவது ஆடையாவது தேவையாவதுன்னு கேட்பான். யாரு இவன் கேட்கப்பட்டவன்? அது கடவுள் சொல்லுவான். அன்னைக்கு ஒரு ஆள் ஒரு நாள் மலையில நனைஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வரலையா, அன்னைக்கு ஒரு ஆள் ஒரு நாளைக்கு நான் தேதி பசிக்குதுன்னு சொல்லி உன்கிட்ட வரலையா, அந்த ஏழைகளுக்கு நீ கொடுக்கறத எனக்கு கொடுக்கறதா நான் எடுத்துக்கிறேன். கடவுள் செய்ய சொல்றான், கடவுள் பேரை சொல்லி சொன்னா ஏழைகளுக்கு கிடைக்குங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அதை செய்ய இதை செய்ய அல்லாஹ் சொல்றான். குர்பானி இருக்குது, குர்பானி கொடுக்க சொன்ன அந்த அல்லாஹ் தான் சொல்றான், லன் யனால் அல்லாஹு லஹுமா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்க அல்லாஹ்விடத்திலே இந்த மாமிசமும் சென்றடைவதில்லை, இதனுடைய இரத்தங்களும் சென்றடைவதில்லை, உங்களுடைய தக்வா என்ற நம்பர் மட்டும் சொல்லுங்க. 22:37 சொல்லி காட்டுகிறான், இந்த அறுக்கப்பட்ட பிராணிகளுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ கடவுளை சென்றடைவதில்லை, உங்களிடத்திலே உள்ள இறை எச்சம்தான் சென்றடையும் என்று இறைவன் சொல்லுகிறான். ஆக இது தேவையில்லை, இறைவன் இது சேராது, என்னையா போட்டு அறுக்கணும். அதிகம் சொல்றது ஒரு நல்ல நாள், ஒரு பெரு நாள், ஒரு பண்டிகை என்று வந்து விடுமையானால் எல்லா மக்களும் அன்றைக்கு விசேஷமான உணவுகளை சமைத்து உண்ண வேண்டும், வசதி பெற்றவர்கள் இறைவன் பெயரால் அறுத்து அதை ஏழை மக்களுக்கு கொடுக்க சொல்லுது. அன்னைக்கு அவனும் சாப்பிடணுங்கிறதுக்காக இதை கொண்டு புரோகிதத்தை கொடுத்து அந்த பள்ளிவாசல் வண்டிய ஒரு படைகள் ஒன்று பண்ணி ஆராதனையை காட்டிட்டு அதை படைக்கக்கூடிய சாமியாரு தூக்கிட்டு போறதுக்கு இது கொடுக்கப்பட்டது இல்லை. அப்ப அல்லாஹ் தேவையற்றவன் நல்லா புரிஞ்சுக்கணும், தேவையற்றவன் தான் சில தர்மங்களை சில நல்லறங்களை தாகித்தவனுக்கு தண்ணியை கொடு, அவனுக்கு இதை கொடு, கல்விக்காக உதவி செய்யலாம் சொல்லியிருக்கிறான். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அல்லாஹவே தெளிவாக மறுமையில அறிவித்து விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும், உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ கடவுள் பார்ப்பதில்லை, உங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கிறான். ஆக இதற்காகத்தான் பொருளாதார ரீதியான சில தர்மங்களையும் சில அறங்களையும் ஏழைகளுக்கு பயன்பட வேண்டும் என்று இஸ்லாம் செய்ய சொல்கிறதே தவிர கடவுளுக்கு தேவை என்பதற்காக இல்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பொருளாதாரத்தை விட்டு விடுவோம், எதற்காக எங்களை குனிய சொல்ல வேண்டும், எதற்காக நெற்றியை போய் நிலத்திலே வைக்க சொல்ல வேண்டும், எதற்காக எங்களை பட்டினி கிடந்து 30 நாட்களுக்கோ 29 நாட்களுக்கோ எங்களை பாடுபட செய்ய வேண்டும், எதற்காக இன்ன பிற வணக்க வழிபாடுகளை எல்லாம் சொல்லித்தர வேண்டும், இதனால் ஏழைகளுக்கு பயனில்லை என்று சில பேருக்கு தோன்றலாம். ஒரு தேவையும் மற்றவன் என்று சொன்னால் நான் குனிவது கூட அவனுக்கு தேவையில்லை, நான் குனிகிறதுனால அவனுக்கு ஏதாவது அந்த சுதந்திரம் போதா, நான் கூட நெத்தியை கொண்டு வச்சதுனால அந்தஸ்து கூடி நெத்தியை வைக்காததுனால அவனுடைய அந்தஸ்து குறைஞ்சிட போகுதா? அதுக்கு செய்யப்பட்டது இல்ல, வேறு எதுக்கு செய்யப்பட்டது? நோம்பை கடமையாக்கி இறைவன் சொல்லித் தருகிறான், அல்லக்கும் சத்தக்கும், நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆக வேண்டும். இறைவனுடைய அச்சம் இருந்தால்தான் உலகத்தில் ஒரு மனிதன் பரிசுத்தவானாக பக்குவமானவனாக வாழ முடியும்.